வைரஸ் பெருந்தொற்று பாதிப்பு நிறைந்த அமெரிக்கா ஐரோப்பா ஆகியவற்றின் சமீபத்திய தகவல்களுடன் இன்றைய வழங்குகிறோம் உலகளவில் கொரோனா என அழைக்கப்படும் கோவிட் வைரஸால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை பத்து லட்சத்தை கடந்துள்ளது கடந்த ஒரு வாரத்தில் இந்த எண்ணிக்கை இரட்டிப்பாகியிருக்கிறது சீனாவில் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் வைரஸ் பரவல் கண்டறியப்பட்டது முதல் உலகளவில் ஐம்பதாயிரத்திற்கும் அதிகமானோர் உயிரிழந்துள்ளனர் உலகிலேயே கொரோனா வைரஸ் பாதிப்பால் அதிக உயிரிழப்புகள் பதிவான நாடுகள் வரிசையில் அமெரிக்கா மூன்றாவதாக உள்ளது அங்கு ஆறாயிரம் பேர் உயிரிழந்துள்ளனர் உலகளவில் பதிவான வைரஸ் பாதிப்புகளில் கால்பங்கு எண்ணிக்கை அமெரிக்காவிலேயே உள்ளது அமெரிக்காவில் மிக அதிகபட்சமாக ஒரே நாளில் ஆயிரத்து நூற்று அறுபத்தி ஒன்பது பேர் வைரஸ் பாதிப்பால் உயிரிழந்துள்ளனர் அங்கு முகக்கவசங்களின் பயன்பாடு தொடர்பாக பரவலாக எழுந்துள்ள சமீபத்தி விவாதம் தொடர்பாக கூடுதல் விவரங்களை தருகிறார் வட அமெரிக்காவுக்கான பிபிசி செய்தியாளர் பீட்டர் போஸ் முகக்கவசங்கள் தொடர்பாக பலதரப்பட்ட தகவல்கள் அமெரிக்கர்களுக்கு வருகின்றன லாஸ் ஏஞ்சலஸ் மற்றும் நியூயார்க்கில் உள்ளவர்கள் முகக்கவசம் அணிய வேண்டும் என அறிவுறுத்தப்படுகிறார்கள் அவர்களுக்கு உத்தரவிடப்படவில்லை ஆனால் அதை பின்பற்ற வேண்டும் என அதிகாரிகள் கூறுகிறார்கள் அதிபரின் தினசரி செய்தியாளர் சந்திப்பின் போது இது பற்றி கேட்டபோது அவரும் மக்களுக்கு உத்தரவிடப்படவில்லை சிலர் அதை விரும்பவில்லை என பதிலளித்தார் அவரது மூத்த அறிவியல் ஆலோசகர்களில் ஒருவரான டெபோரா பிரேக்ஸ் முகக்கவசங்களை அணிந்தால் ஒருவித பாதுகாப்பான நிலை வரும் என்ற எண்ணத்தை சிலர் கொண்டிருப்பதற்கு கவலை தெரிவித்தார் ஒருவேளை முகக்கவசம் அணிந்தால் கூட உங்களுக்கு வைரஸ் தாக்கலாம் அல்லது அதன் தொற்று ஏற்படலாம் என அவர் கூறுகிறார் எதையாவது தொட்டுவிட்டு உங்கள் கண்களில் விரல்களை வைத்தால் என்ன நடக்கும் கண்களை முகக்கவசம் மறைப்பதில்லையே எனவே நூறு சதவீத பாதுகாப்பு எதுவும் தராது என அவர் தெரிவிக்கிறார் உங்களுக்கு வைரஸ் இருந்தால் அது மற்றவர்களுக்கு பரவாமல் தடுக்கவே முகக்கவசம் உதவுகிறது மற்றவர்களிடமிருந்து அது உங்களை பாதுகாக்க அல்ல என டபோரா கூறுகிறார் கோவிட் வைரஸால் உலகிலேயே கடுமையான தாக்கத்தை எதிர்கொள்ளும் இத்தாலியை இன்று பாதிப்பு எண்ணிக்கையில் ஸ்பெயின் வென்றியுள்ளது அங்குள்ள மருத்துவமனையில் பிரத்யேகமாக காட்சிகளை பதிவு செய்த பிபிசி செய்தியாளர் மார்க் லோவன் ஐரோப்பிய நாடுகளின் சமீபத்திய கள நிலவரத்தை விவரிக்கிறார் உயிர் வாழ்வதற்கான நம்பிக்கை வைரஸ் பாதித்த பிறகு குறைகிறது உயிரிழப்பு எண்ணிக்கையை சமாளிக்க துல்லியமான மற்றும் வேகமான நடவடிக்கை தேவை ஸ்பெயினின் கேட்டலோனியாவில் உள்ள மிகப்பெரிய மருத்துவமனைகளில் ஒன்று வால்டி ஹெப்ரோன் இந்த நாட்டில் எல்லா இடத்திலும் வைரஸ் பரவி இருப்பதால் எல்லா மருத்துவமனைகளும் நோயாளிகளால் நிரம்பி வழிகின்றன குழாய் கருவிகள் தேவைப்படும் நோயாளிகளில் ஒருவரை இந்த மருத்துவர் காண்பித்தார் அவசர சிகிச்சை பிரிவில் இப்படி நூறு கருவிகள் மட்டுமே உள்ளன ஸ்பெயினின் செல்வந்த பிராந்தியமான கேட்டலோனியா அதன் வளத்தை முழுவதும் இழக்கும் கட்டத்தில் உள்ளது வைரஸ் பாதித்தபோது எவ்வளவு மோசமான நிலையை ஸ்பெயின் எதிர்கொண்டுள்ளது என்பதை நுரையீரல் அடைப்பை சரி செய்வதற்காக காத்திருக்கும் இவரது நிலையை பார்த்தால் புரியும் கொடிய வைரஸை அழிக்க இதுதான் அடிப்படை வழி உலகின் பிற நாடுகளைப் போலவே ஸ்பெயினிலும் மருத்துவர்களின் பாதுகாப்பு சாதனங்களுக்கு பற்றாக்குறை நிலவுகிறது வைரஸ் பாதித்தவர்களுக்கு சிகிச்சை வழங்க ஆயத்தமாகும் வேளையில் உயிரிழப்புகள் அதிகரித்து வருவதாக ஜோனா போன்ற செவிலியர்கள் கூறுகிறார்கள் இதை சொல்வது கடினம் தான் ஏனென்றால் முதலில் சுய பாதுகாப்பை நினைத்து நாங்கள் கவலை கொள்ள வேண்டியுள்ளது பிறகு நோயாளிகளின் நிலை அடுத்தது எங்களுடைய குடும்பங்கள் பலரது வீடுகளில் குடும்பத்தினரும் உறவினர்களும் நலமின்றி உள்ளனர் வரலாற்றில் இல்லாத உயிரிழப்புகளை ஒரே நாளில் எதிர்கொண்ட பிறகு தற்போது ஸ்பெயினில் அந்த எண்ணிக்கை குறைய தொடங்கியுள்ளது பாதிப்பு விகிதம் குறைந்தாலும் அது நிரந்தரமாக இருக்காது பிரான்சிலும் உயிரிழப்பு எண்ணிக்கை அதிகரித்துள்ளது பராமரிப்பகத்தில் வாழ்ந்த கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் பேரின் இழப்பு அறிவிக்கப்பட்டாலும் அவை வைரஸ் உயிரிழப்பு பட்டியலில் பதிவாகவில்லை இங்கே நிலைமை மோசமான பலரை ஜெர்மனியில் உள்ள மருத்துவமனைக்கு அனுப்ப ஒரு விமானத்தின் உட்பகுதி உருமாற்றப்பட்டுள்ளது வைரஸ் உயிரிழப்பு குறைவாக பதிவான ஜெர்மனி உச்சக்கட்ட பாதிப்பில் உள்ள இத்தாலியிலிருந்து சில நோயாளிகளை சிகிச்சைக்காக அவசரகால விமானம் மூலம் அழைத்துள்ளது இதை பார்க்கும்போது எல்லையற்ற பாதிப்பை தரும் வைரஸை எதிர்கொள்ள ஒட்டுமொத்த உலகும் போராடுவது போல இருக்கிறது அடுத்து மேலும் சில முக்கிய செய்திகளை சுருக்கமாக பார்க்கலாம் கோவிட் வைரஸ் பரவலை தடுக்கும் நோக்குடன் தேசிய அளவிலான ஊரடங்கை தாய்லாந்து பிறப்பித்துள்ளது ஆனால் அவசர தேவை நீங்களாக பொதுமக்கள் இரவு பத்து மணி முதல் அதிகாலை நான்கு மணி வரை வெளியே செல்ல மட்டும் அங்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது பிரான்சில் எதிர்வரும் ஈஸ்டர் விடுமுறையை கொண்டாட மக்கள் வெளியே வருவதைத் தடுக்க காவல்துறையினர் சோதனையை தொடங்கியுள்ளனர் கடந்த மாதம் வைரஸ் பரவலை தடுக்கும் கட்டுப்பாடுகள் அமலில் இருந்தபோது பத்து லட்சத்துக்கும் அதிகமானோர் வெளிநாடுகளுக்கு சென்றது தெரியவந்துள்ளது உலகளாவிய வன உயிரின வர்த்தகத்துக்கான புதிய மற்றும் கடுமையான விதிகள் வகுக்கப்பட வேண்டும் என்று உயிரின பாதுகாவலர்கள் வலியுறுத்தியுள்ளனர் சீனாவின் இறைச்சி சந்தையில் இருந்து வைரஸ் பெருந்தொற்று பரவியதாக நம்பப்படுவதை அடுத்து இந்த யோசனை வழங்கப்பட்டுள்ளது கோவிட் வைரஸ் பெருந்தொற்றை கட்டுப்படுத்தும் நடவடிக்கையில் சீனாவில் அமலில் உள்ள தரவுகள் அடிப்படையிலான கண்காணிப்பு தொழில்நுட்பம் முக்கிய பங்கு வகிக்கிறது சர்ச்சைக்குரியதாக கருதப்படும் அந்த தொழில்நுட்பம் மற்ற நாடுகளில் எவ்வாறு நடைமுறையில் உள்ளன என்பதை விவரிக்கிறார் தென்கொரிய கவன பிபிசி செய்தியாளர் லாரா பிகர் கொரோனா வைரசுக்கு எதிரான நடவடிக்கையில் சீனாவின் உயர் தொழில்நுட்பம் பற்றிதான் பரவலாக பேசப்படுகிறது மருத்துவமனைகளில் உணவு வழங்குவது முக அடையாளம் காணும் கேமராக்கள் மூலம் உடல் வெப்பநிலையை கணக்கிடுவது மக்கள் நடமாட்டத்தையும் தனிமைப்படுத்துவது போன்ற பணிகளை ரோபோக்கள் செய்வதை நாம் பார்த்திருப்போம் ஆனால் சீனாவின் அதிநவீன மற்றும் சர்ச்சைக்குரிய தரவுகள் அடிப்படையிலான கண்காணிப்பு குடிமக்களை ஆன்லைனிலும் ஆஃப்லைனிலும் கண்காணிக்க பயன்படுத்தப்படுகிறது அது வைரஸ் பெருந்தொற்று காலத்தில் பயனளிப்பது நிரூபணமாகியுள்ளது அத்தகைய கண்காணிப்பு வலையமைப்பை உருவாக்க சீனாவில் ஆளும் கட்சிக்கு பல தசாப்தங்களாயின ஆனால் கோவிட் வைரஸ் பாதிப்புக்கு தாக்குப்பிடிக்க முடியாத பல நாடுகள் இப்போது சீனாவின் திட்டம் தங்களுக்கும் தீர்வை தரலாம் என கருதத் தொடங்கியுள்ளன தென்கொரியாவில் இப்படித்தான் அந்த திட்டம் செயல்படுத்தப்படுகிறது உங்களுடைய இருப்பிடத்தை அறிகிறார்கள் பிறகு கொரோனா வைரஸ் நோயாளி உங்களுக்கு அருகே உள்ளாரா என்பதை அவசர ஒலியை செல்பிசிக்கு அனுப்பி உறுதிப்படுத்துகிறார்கள் சிங்கப்பூர் இஸ்ரேல் ஈரான் தைவான் ரஷ்யா போன்ற நாடுகள் தரவுகளுக்கு அதிகாரம் அளிக்கும் சீன உத்திகளில் சிலவற்றையோ மொத்தமாகவோ பின்பற்றியுள்ளன பெருந்தொற்றை கட்டுப்படுத்தும் நடவடிக்கையில் சீன தரவுகள் கண்காணிப்பு முறை எப்படி பலனளிக்கிறது அனைத்தும் இந்த தேசிய அடையாள அட்டையிலிருந்தே தொடங்குகிறது சீனாவில் எது ஒன்றை வாங்கவும் இந்த அட்டை அவசியம் எல்லா செயல்பாடும் தேசிய அடையாள குறியீட்டில் பதிவாகிக் கொண்டே இருக்கும் தேசிய அளவிலான முடக்கத்தின் போது உங்களுடைய நடமாட்டத்தை கண்காணிக்கவும் கட்டுப்பாடுகளை அமல்படுத்தவும் செல்பேசி இருப்பிடத் தரவுகள் உதவும் ஒரு நோயாளி தனிமைப்படுத்தப்பட வேண்டியவராக இருந்து அவர் தனது வீட்டை விட்டு வெளியேற முற்பட்டால் இருப்பிடத் தரவுகள் மூலம் அதிகாரிகளுக்கு சமிக்ஞை அனுப்பப்பட்டு எச்சரிக்கப்படும் இரு வாரங்களுக்கு முன்பு எங்கெல்லாம் சென்றார் என்பதையும் கண்டறியலாம் பச்சை நிறம் என்றால் ஆபத்து இல்லை ஆரஞ்சு நிறம் என்றால் வைரஸ் ஆபத்து நிறைந்த இடத்தில் உள்ளார் என்றும் சிவப்பு நிறம் என்றால் வைரஸ் தாக்கத்திற்கு ஆளான நபராகவும் தொற்று தொடரலாம் என்றும் பொருள்படும் ஆனால் சீன அரசின் கடுமையான அமலாக்க குழுக்கள் இல்லாவிட்டால் இத்தகைய சைபர் கண்காணிப்பால் பயன் கிடைக்காது புதிய பாதிப்புகளின் விகிதம் சுமார் ஐந்து வாரங்களில் ஆயிரத்திலிருந்து ஒன்றுமில்லாத நிலையை எட்டியிருக்கிறது ஆனால் கொரோனா வைரசை கையாள உதவும் தரவுகள் கண்காணிப்பு முறை அமல்படுத்தப்பட்ட நாடுகளில் இந்த திட்டம் நிரந்தரமாகுமா என்ற கவலைதான் மக்களுக்கு அதிகமாகி உள்ளது சிலி நாட்டின் சாண்டியோகோவில் வீதி உலா வந்த விலங்கை பார்க்கலாம் வைரஸ் பரவல் கட்டுப்பாடுகளால் இங்குள்ள மக்கள் இரு வாரங்களுக்கு வீடுகளுக்குள்ளேயே முடங்கியுள்ளனர் இதையடுத்து மலைப்பகுதியில் இருந்து வந்த பூமா என்று அழைக்கப்படும் மலை சிங்கம் நகர வீதிகளில் நடமாடியது கடைசியில் அதைக் கொண்டு சென்று மலைப்பகுதியிலேயே கால்நடை ஊழியர்கள் விட்டு திரும்பினார் இத்துடன் இன்றைய செய்திருக்கை நிறைவடைகிறது இங்கே பிபிசி உலக செய்தியரிலிருந்து மற்றொரு நிகழ்ச்சியில் சர்வதேச செய்திகளுடன் உங்களை வந்து சந்திக்கும் வரை வணக்கம் நேர்களே